மாம்பழத்தில் வைட்டமின் கே இருக்கிறதுனால அது உங்களோட பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் கே வந்து உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது, ஆஸ்டியோபோரோசிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். உலகத்துல ரொம்ப நிறைய மினரல் டெஃபிஷியன்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி தான். மாம்பழத்துல வந்து மெக்னீஷியம் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இல்லாம வந்து அது பாத்துக்கும். மாம்பழம் சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, மாஞ்சிஃபெரின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து மாம்பழத்துல இருக்கிறதுனால உங்களோட பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி ஹார்ட் அட்டாக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. மாம்பழத்துல இருக்கிற அமைலேஸ் வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ட்ரக் அளவுக்கே எஃபெக்டிவா இருக்கும். டெய்லி ஒரு ஒரு மாம்பழம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனே வந்து வரவே வராது. மாம்பழத்தை ஜூஸா குடிக்காம நீங்க வந்து தினசரி ஒரு சின்ன மாம்பழமா இருந்தா ஒண்ணு, இல்ல பெருசா இருந்தா அரை மாம்பழத்தை டெய்லி வந்து நீங்க வந்து சாப்பிடும்போது அது ஒரு 200 கேலரிக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் அது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்.